சிவப்பு கருப்பு கயிறு கட்டுறோம். இதில் வந்து முடிச்செல்லாம் போட்டுருக்கு, நிறைய கயிறு கட்டுறாங்க. கயிறு கட்டுறதுன்றது சாதாரண விஷயமா தான் இருக்கும், பட் ஆனால் அந்த கயிறு கட்டுறதுக்கு எவ்வளோ சூட்சமாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த கயிறு எதுக்காக கட்டலாம், எந்த மாதிரி கயிறுகள் எதுக்கு பயன்படுத்தும், இது தடை, அதாவது நெகட்டிவிட்டின்னு வரக்கூடிய தடை. அதே மாதிரி இது ஒரு ரிசீவர், இது நூலில் போய் ஏன்னா ஒரு காப்பர் கயிறுனா பரவாயில்ல, ஒரு எலக்ட்ரோ ஃபீல்டு வரும், கரண்ட் வரும். இவங்க என்னடா அவங்க வந்து கயிறை கட்டுறாங்க, ஒரு முடிச்சு வேற போட்டிருக்காங்களே இந்த இடத்துல, இது கட்டு இது சாத்தியமா லாஜிக்கான்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மணிக்கட்டு வந்து உயிர்கட்டு, இந்த மணிக்கட்டு உயிர்கட்டு. அதுமாரி காலில் இருக்கும்போது காலில் கட்டுவாங்க, இடுப்பில் அருணாக்கட்டினா அயர்னாக்கர் ஒரு கட்டு, அண்டம் கண்டம் பிண்டம்னு மூணாக பிரித்து அதில் கூட இந்த ஃபைவ் எலமெண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கணும். இந்த ஹீலிங் பண்ணுறவங்க, நார்மலாக ஒரு விஷயத்தை கொடுக்குறவங்க, அந்த ஹீலர்ஸு, டாக்டர்ஸு, ஒரு மூணு பல்ஸ் பட்டினாங்களே இப்போ அவங்கள்ட்ட இருக்க நெகட்டிவிட்டிலாம் ஏறாமல் இருக்கிறதுக்கு இருக்கு போடுற தடை. எந்த ஒரு பயம், மனபயம், அது இந்த கையில் இருக்கக்கூடிய கயிறு நம்மளுடைய உயிராற்றலை தேக்கி வைத்துக் கொள்ளும். எங்கன்னா நம்மளுடைய எண்ணம் தான் வண்ணம். அதாவது அந்த மனோபலம், முதல் நம்பிக்கை, இந்த நம்பி ஒருத்தர் கையில் கொடுக்குறாரு, அப்போ அந்த சாமி கொடுக்குறாருப்பா அப்படின்னு கேட்டீங்க, அவங்களும் சும்மா கொடுக்க மாட்டாங்க. இந்த முடிச்சு போடும்பொழுது ஓம் இல்லைன்னா சாண்டிங், அந்த முடிச்சில் அந்த வார்த்தையை அதிரவலையும் உட்கார முடியும். 27 முடிச்சு, 108 முடிச்சு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கயிறு இப்போ நேரத்தில் ஆதி காலத்துலேருந்து இதை கட்டியிருக்காங்க, சும்மாலாம் கட்டலை. அப்போது இந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்பிக்கையோடு சேர்ந்த ஒன்று, அது சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நம்பி உட்கார்ந்ததுனால அது எதுவாகிறாயோ அதுவாகிய கான்செப்ட்லேருந்து இங்கே வந்து பவர் உட்காரும். இதை வந்து நான் லாஜிக்கலாகவே நிறையா டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான், சைக்காலஜிக்கலாக ஐயோ கட்டியிருந்தமே இப்போ கயிறு இல்லையே, வழக்கமாக தோன்று. ஆனால் வழக்கமாக அந்த காலத்தில் செஞ்சதுன்னா நம்மளுடைய சக்தி. இதை எப்படி கட்டலாம், அதான் இதுக்கான விஷயத்த சொல்லிட்டேன், எப்படி கட்டலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கருப்பு கயிறோ சிவப்பு கயிறோ அவங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான, சில பேர் கருப்பு ஒத்துக்காது, சில பேர் அந்த வழியாக வரும்போது அவங்களுக்கே தெரியும். ஸோ அந்த கருப்பு கயிறாக இருந்தாலும் சரி, ஒயிட் இருந்தாலும் சரி, இதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு கயிறு கட்டணும் நம்மளே செய்ய போகிறோம் அப்படின்னாலே, முதல் பன்னீரில் இல்லைன்னா தண்ணீரில் ஊற வச்சிடணும். துளசி இங்கே தான் அங்கே துளசி சாரை பசஞ்சு விட்டாலும் சரி, துளசி பவுடர் போட்டுங்க, இந்த துளசியை மட்டும் போட்டு அந்த கயிறோடு வச்சுட்டு அது காஞ்ச பிறகு நம்ம ஓம் சாண்டிங், ஃபஸ்ட்டு தண்ணீர் பன்னீரில் போட்டுக்கோங்க, துளசி பவுடர் இல்லைன்னா துளசியை போட்டுக்கோங்க, அதோடய சாரம்லாம் ஃபுல்லாக இறங்கிடும். அது காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் முடிச்சு போடணும். ஓம் 27 ஓம் பண்ணி, இந்த சாதாரணமாகவே ஓம் சொல்லியும் போடுற முடிச்சே ஆணி முடிச்சு, ஆணி வேர் முடிச்சு, இதை பிடிச்சி செய்யணும், அவ்வளோதான் விஷயம். ஸோ இது கட்டினீங்கனாக்கா கண்டிப்பாக எந்த விதமான நெகட்டிவ் நம்ம கையிலேருந்து உள்ளே போகாது, உயிராற்றுக்குள்ளே. அதே மாதிரி பாசிட்டிவாக இந்த முடிச்சுக்கெல்லாம் ரிசீவ் பண்ணணும். முடிச்சு இல்லாமல் சும்மாவே கட்டியிருந்தாலும் ஒன்று பார்த்தாலும் அதோடைய எலக்ட்ரோ ஃபீல்டு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ கையில் சுற்ற 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 நம்பிக்கையோட எலக்ட்ரோ ஃபீல்டு சேரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பாசிட்டிவ், இந்த பாசிட்டிவ் வைப்புக்காக தான் மெயினாக நம்ம கட்டுறது, நெகட்டிவ் வைப்பு உள்ளே வரவே வராது. ஓகே, அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா